உத்தரப்பிரதேசத்தில் 14,850 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள பந்தல்கண்ட் விரைவு சாலையை பிரதமர் நரேந்திர மோடி இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்தார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு நாள் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடி ஜலோன் மாவட்டத்திற்கு உட்பட்ட கைத்தேரி பகுதியில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்டு பந்தல்கண்ட் விரைவு சாலையை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். விழாவில் பேசிய நரேந்திர மோடி இன்று பயன்பாட்டிற்கு வந்துள்ள சாலை மூலம் அதிக அளவில் வேலைவாய்ப்பு கிடைப்பதுடன் தொழில்துறை முன்னேற்றத்திற்கும் வழிவகுப்பதாக கூறியுள்ளார். இதன் மூலம் சித்திரகூட் மற்றும் தில்லி இடையேயான பயண நேரம் 3 முதல் 4 மணி நேரம் குறையும் என்றும் குறிப்பிட்டார். உத்தரப்பிரதேசத்தின் வளர்ச்சியில் இந்த விரைவு சாலை திட்டம் முக்கிய பங்கு வகிப்பதுடன் அப்பகுதி மக்களின் பொருளாதார நிலை மேம்படவும் உதவும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். प्रदेश के सांसद के नाते, उत्तर प्रदेश के जनप्रतिनिधि के नाते मुझे विशेष खुशी मिल रही है। भाइयों और बहनों, मैं दशकों से उत्तर प्रदेश आता जाता रहा। यूपी के आशीर्वाद से पिछले 8 साल से देश का प्रधान सेवक के रूप में कार्य करने का आप सबने जिम्मा दिया है, लेकिन मैंने हमेशा देखा था अगर उत्तर प्रदेश में 2 महत्वपूर्ण चीजें जोड़ दी जाए, उसकी कमी को अगर पूरा कर दिया जाए तो उत्तर प्रदेश चुनौतियों को चुनौती देने की बहुत बड़ी ताकत के साथ खड़ा हो जाएगा। சித்திரகூட் எட்டாவா உள்ளிட்ட 8 மாவட்டங்கள் வழியாக செல்லும் ஆக்ரா லக்னோ விரைவு சாலையை இணைக்கும் வகையில் மொத்தம் 296 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த 4 வழி விரைவு சாலை சுமார் 14,850 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த வழித்தடத்தில் 18 பெரிய பாலங்களும் 256 சிறிய பாலங்களும் கட்டப்பட்டுள்ளன.